திருநெல்வேலியில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு டி இசக்கி யாதவ் ஆலய பொறுப்பாளர் தலைமையில் பாளை வடக்கு பகுதி யாதவர் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் சந்தனமாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆடி கஞ்சி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பார்வதி பதையே அரகர மகாதேவா, எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி, பாபம் பெண்ணுருள் ஆனாய் போற்றி, காபாய் கேங்கத்தினை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் அப்பிரால் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை புனிதர்களால் சேத்திரத்திலே நம்மளையெல்லாம் 12 காலமாக அருள் வாழ்த்து வரும் யாதவ சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட தேவி ஸ்ரீ சந்தனமாரியம்மாள் திருக்கோவில் கரடந்தூரம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வளைகாப்பு வைபவம் காலையில் சிறப்பு அவசியத்துடனும் அலங்காரத்துடனும் வளைகாப்பு வைபவம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உதவிய சாமிமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அவர்கள் நல்லாசியுடனும் சாமிமிகு முதல்வர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாச்சி அவர்களுக்கும் துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அண்ணாச்சி அவர்களுக்கும் லாக்டவுனில் எங்களுக்கு சிறு ஆலயங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து இந்த ஆலயத்தை திறந்து வைத்ததற்கு எங்களது யாதவ சமுதாயத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆலய அர்ச்சகர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று கடைசி ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காலையில் அம்பாளுக்கு சிறப்பு அம்சமும் அலங்காரமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 9 முதல் 10 மணிக்குள் பெண்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு அவங்களுக்கு வளைகாப்பு வைபகம் நடைபெற்றது. இதனை யாதவ சமுதாய மக்களும் ஊர் பொதுமக்களும் அனைவரும் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்கள் பக்த கோடிகளுக்கும் எங்களது ஆலயத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். டி எசிக்கி பொறுப்பாளர் யாதவர் சங்க பொறுப்பாளராக இருக்கிறேன். பாளை மார்க்கெட் ஐக்கிய சங்க பொறுப்பாளராக இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா மக்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். வளைகாப்பு வைபவம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வருடம் நடந்து நிறைய பேர் புத்திர பாக்கியம் பெற்று நிறைய பேர் சிறப்பமாக இருக்காங்க. சந்தனமாரியம் அருளால் நிறைய பேர் இது வந்து 10-12 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. எந்த குறையும் இல்லை, நடந்து நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தோடு போயிருக்காங்க.